السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பேரால் புதுமைகளை உண்டாக்குவது. அப்படி உருவாக்கப்படும் ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் அவற்றை பின்பற்றுவோரை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று தனது ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இந்த சமூகத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அதை இந்த சந்தர்ப்பத்தில் நானும் எச்சரிக்கை செய்தவனாக நினைவூட்டியவனாக இன்றைய ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக வஹியாக அருளியிருக்கக்கூடிய அந்த வகையின் மூலம் அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்துக்கு அந்த குர்ஆனின் மூலமாக பலவிதமான சட்டதிட்டங்களை கூறுவதோடு இறைவனை வணங்க வேண்டிய வணக்க வழிபாடுகளை கூறுவதை போன்று கட்டளையிடுவது போன்று ஒரு மனிதன் இந்த உலகத்திலும் ஒரு சிறந்தவனாக வாழ்ந்து மறுமையிலும் அவன் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி என்றை கூறுவதன் போலவே அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு முன்னாலே வாழ்ந்த நபிமார்களுடைய அந்த சமூகத்தாருடைய வாழ்க்கை வரலாறை அல்லாஹு தஆலா எமக்கு கற்றுத்தருகின்றான். இந்த குர்ஆனின் மூலம் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருடைய இப்போது வாழக்கூடிய இந்த சமூகத்துக்கு ஒரு சட்டதிட்டத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்துக்கு மட்டும் தூதரே இந்த வழிகாட்டுதல்களை இந்த சட்டதிட்டங்களை சொல்லுங்கள் கட்டளையிடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு முன்னாலே இந்த உலகத்துக்கு வந்த நபிமார்களுடைய சம்பவங்களையும் அந்தந்த நபிமார்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த மனிதர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறையையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பலவிதமான மனிதர்களுடைய சம்பவங்களை வரலாறுகளை சொல்லி காட்டுகின்றான். இப்போ உதாரணமாக திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் லுக்மான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். அதிலே அல்லாஹு தஆலா லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருடைய அவருடைய மகனோடு செய்த கலந்துரையாடலை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பாப்பாமாருக்கு அதில் ஒரு படிப்பினை இருக்கின்றது என்பதை எடுத்து காட்டுவதற்காகவே இதை மாதிரி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில நபிமார்களுடைய காலத்திலே வாழ்ந்த சில மனிதர்களுடைய வரலாறை சொல்லும்போது அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுகின்றான், நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா சொல்லும்போது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் பலவிதமான இடங்களில் பலவிதமான அர்த்தத்திலே சொல்லுவான். ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு, நஹ்னு நக்குசு அலைக்கல் அஹ்சனல் கசசி பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன். முஹம்மதே நபியே, இந்த குர்ஆனை உமக்கு நாம் அறிவிப்பதன் மூலம் மிக அழகான ஒரு வரலாறை கூறுகின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருள்வதன் மூலம்
அல்லாஹ்வு தஆலா சொல்றான், நபியே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வரலாறை நாம் கூறுகின்றோம். இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வு தஆலா சொல்லும் போது சொல்கின்றான், லக்கத் கான ஃபீ கஸஸிம் இப்ரது லி உலில் அல்பாப், அவர்களுடைய வரலாற்றில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹ்வு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான். அப்போ ஒரு சம்பவத்தில் அல்லாஹ்வு தஆலா சொல்கின்றான், நபியே இந்த திருமறை குர்ஆனை நாம் உமக்கு அருளியதன் மூலம் ஒரு அழகான ஒரு வரலாறை நாம் உமக்கு சொல்லப் போகின்றோம். இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வு தஆலா சொல்கின்றான், யாரை பற்றி சொல்ல போகிறனோ அவர்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அழகான படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹ்வு தஆலா சொல்கின்றான். அப்போ இந்த சொல்ல போகிற விஷயத்தில் அறிவியுடையவருக்கு யோசிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. யாருக்கு படிப்பினை இருக்கின்றது? அல்லாவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அல்லாவுடைய தூதரை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோமே. ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள், திருமறை குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு. ஆனால் முஸ்லிம்கள் அல்லாவை நம்பி இருக்கின்றோம், அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படியாப்பட்ட முஸ்லிம்கள் மத்தியிலும் மார்க்கத்துக்கு முரணான நிறைய காரியங்கள் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வு தஆலா இந்த சொல்லக்கூடிய, நாம் இன்று பேசக்கூடிய இந்த சம்பவத்தில் நமக்கு ஒரு அழகான ஒரு படிப்பினை இருக்கின்றது என்னன்னு சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் இறைவனை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய அந்த உள்ளம் ஈமானில் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கை அல்லாவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதன் மூலம் எப்படி அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வு தஆலா ஆரம்பத்தில் சொன்ன வசனத்தின் மூலம் எப்படி சொல்கிறானோ அதே மாதிரி இவர்களுடைய வரலாற்றில் உங்களுக்கு அழகான படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹ்வு தஆலா சொல்கின்றான். அப்படி என்ன படிப்பினை? அல்லாஹ்வு தஆலா சொல்லக்கூடிய சில வசனங்களை பாருங்க. ஏழாவது அத்தியாயத்தை படித்து பாருங்க. அல்லாஹ்வு தஆலா ஏழாவது அத்தியாயத்தில் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட சில நபிமார்களுடைய வரலாறை சொல்லுகின்றான். இந்த நபி அனுப்பினோம், அவருக்கு இதை இதை கொடுத்தோம், அவர்களுடைய சமூகத்தை இந்தெந்த காரணத்தால் நாம் தண்டித்தோம் என்று அல்லாஹ்வு தஆலா சில சம்பவங்களை சொல்லுவான். இந்த மூசா நபியுடைய வரலாறை வந்து அல்லாஹ்வு தஆலா அந்த ஏழாவது அத்தியாயத்தின் 103வது வசனத்திலிருந்து பேச ஆரம்பிக்கின்றான். அந்த பேசக்கூடிய அந்த வசனத்தில் இப்போ எங்களுக்கு இன்றைக்கு தேவையான ஒரு படிப்பினை இருக்கின்றது என்னென்னு சொன்னால், மூசா நபிக்கும் அந்த ஃபிரானுடைய மாளிகையில் இருந்த அந்த சூனியக்காரர்களுக்கும் இடையில் ஒரு சம்பவம் நடக்குது. இதெல்லாம் நாம் இந்த சூனிய கருத்தோடு பேசும்போது பேசக்கூடிய ஒரு நீண்ட சம்பவம். அதில் அல்லாஹ்வு தஆலா அந்த சூனியக்காரர்களோடு மூசா நபி அவர்கள் போட்டிட்டு அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை, அல்லாஹ்வுடைய அந்த தனித்துவம், அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலின் மூலமாக மூசா நபி அந்த இடத்துல வெற்றி பெறுகிறார். இதை வந்து ஃபிரௌன் வந்து ஏற்பாடு செய்தானே சூனியக்காரர்கள், அவர்கள் கண்ணூடாக பார்க்குறாங்க. கண்ணூடாக பார்த்த உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? அல்லாஹ்வு தஆலா சொல்கின்றான் அந்த ஏழாவது அத்தியாயத்தின் 119வது வசனத்திலிருந்து. இந்த சடன்லியா உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களே, இறைவனை ஏற்றுக்கொண்டாங்களே, அவனுடைய சம்பவத்தை சொல்கின்றான். எப்படி சொல்கிறான்? அல்லாஹ்வு தஆலா சொல்கின்றான், அங்கே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர், தோற்கடிக்கப்பட்டு சிறமை அடைந்து வெக்கப்பட்டு ஒரு போட்டிட்டு தோக்கடித்தவர்கள் இப்போ எந்த மனநிலையில் இருப்பாங்க? அது அல்லாஹ்வு தஆலா சொல்கின்றான், அவர்கள் தோக்கடிக்கப்பட்டு சிறமை அடைந்திருந்தனர். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், வா உல்கிய சஹரத்து ஷாஜிதீன், அந்த சூனியக்காரர்கள் அந்த இடத்திலே சஜதா செய்கிறார்கள். இறைவனை ஏற்றுக்கொண்டு சுஜூதுல விழுறாங்க, சஜதா செய்கிறாங்க. செஞ்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, காலு, அவர்கள் சொன்னார்கள், ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அந்த அகிலத்தின் இறைவன் யார்? ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பு, இவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டு சஜதாவில் விழுந்தோம். அப்போ ஃபிரௌன் சொல்கின்றான், நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னால் நான் உங்களுக்கு, நீங்கள் வந்து இறைவன் ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் சஜதா செய்யுங்க என்று நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னால் நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சீங்களே, இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்வேன் தெரியுமா? உங்களெல்லாம் நான் தண்டிக்க போகிறேன். எப்படியாப்பட்ட தண்டனை? சும்மா தண்டனை இல்லை, உங்களை மாறு கை மாறு கால் வெட்டி உங்களை நான் தண்டிக்க போகிறேன், உங்களை சோதிக்க போகிறேன் என்று சொல்லும்போது அவர்கள் ஃபிரௌன் இடத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா?
காலு அவர்கள் சொன்னார்கள் இன்ன இலா ரப்பினா முன்கலிபூன் எங்களை வேண்டியதை செஞ்சுக்கோ நாங்கள் எங்கள்ட ரப்பிடம் தான் திரும்பி போவோம் உண்ட தண்டனை நீ எங்களை சோதிக்கிறது இதெல்லாம் என்ன நடக்கும் உனக்கு இங்கே மட்டும்தான் எங்களை தண்டிக்க ஏழும் அங்கே வந்து உனக்கு தண்டிக்க ஏழுமா அங்கே வந்து உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த உலகத்தில் நீ எங்களை கையை வெட்டுவாய் காலை வெட்டுவாய் கொலை செய்வாய் நீ எந்தெந்த விதத்தில் நீ எங்களை சோதிக்க நினைக்கிறியோ எங்களுக்கு தண்டனை தர விரும்புகிறியோ அதை மாதிரி நீ செஞ்சு கொள்வாய் எப்படி நாங்கள் எங்களுடைய ரம்பிட தான் திரும்புவோம் அங்கே நீ வந்து மாட்டிக்குவியே என்று சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க இதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே முத ஆரம்பத்தில் படிப்பினை இருப்பு அதாவது அறிவியுடைய ஒருக்கு இந்த வரலாற்றில் அழகான ஒரு படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே இந்த படிப்பினை பாருங்க நாங்கள்லாம் பாரம்பரியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எப்படி காஃபிராக இருந்து சிலையை வணங்கி இல்லை வேறு வேறு இணை வைப்புல இருந்து குர்ஆனை படித்து ரசூலோட வாழ்க்கையை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அப்படியெல்லாம் இல்லை இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் யாராவது இந்த இடத்துல இஸ்லாத்தை இடையில ஏற்றுக்கொண்டு நான் குர்ஆனை படித்து தூதருடைய வாழ்க்கையை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தான் நான் இப்போ வந்தேன் யாரும் சொல்லலாமா ஏலா ஏன் நாங்கள் பிறக்கக்கொலே எங்களோட உம்மா முஸ்லீம் பாப்பா முஸ்லீம் உம்மா பிறக்கக்கொலை உம்மோட பெற்றோர்கள் முஸ்லீம் பாப்பா பிறக்கும் போது பாப்பாட பெற்றோர்கள் முஸ்லீம் அவங்க ரெண்டு பேரும் பிறக்கும் போது அவங்களோட பெற்றோர்கள் முஸ்லீம் வாழையடி வாழியா வாழையாக நாங்கள்லாம் முஸ்லீம் ஆனால் முஸ்லீம் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றோம் இப்போ அல்லாஹ்வு தஆலா சொல்கிறானே காஃபிராக இருந்து அந்த இடத்துல இணை வைப்பாளராக ஃபிரௌன் ஏற்பாடு செஞ்சு வந்து அந்த இடத்துல இறைவனோட உதவியால் மூசா நபி செய்த அந்த காரியத்தை பார்த்து நாங்கள்லாம் செஞ்சது போய் ஃபிரௌன் வந்து ஆனால் ரப்புக்கும் உள்ளாலா நான் தான் கடவுளிலே பெரிய கடவுள்னு சொல்லி கொண்டு இருக்கிறானே இவனை கடவுள் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம் என்று இதெல்லாம் பார்த்து அப்படி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களே அப்போ அவங்கக்கிட்ட அந்த சடன்லியாக வந்த அந்த உறுதி மாறி எங்கக்கிட்ட இப்போ வாழையடி வாழையாக பரம்பரையாக முஸ்லீமாக இருக்கிற எங்கக்கிட்ட இருக்குதா இருந்தால் இன்றைக்கு நாங்களும் இறைவனை நம்பியிருக்கின்றோம் நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பியிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த முஸ்லீம் சமூகத்தில் இஸ்லாமியரிடத்தில் எந்த அளவுக்கு இணை வைப்பு நடக்குது பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சபைக்கு வந்தால் எனக்கு மரியாதை செய்வதற்கு நீங்கள்லாம் எழும்பக்கூடாது எனக்கு மரியாதை செய்கிறதுக்கு நீங்கள்லாம் எழும்பக்கூடாது என்று தடை விதித்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபைக்கு வந்தால் நபித்தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டிய எளிமை நின்று மரியாதை செய்ய மாட்டாங்க சஹாபாக்களோடு சஹாபாக்களை தான் அல்லாஹ்வுடைய தூதரை உட்கார்ந்துருப்பாங்க அப்படி வழிகாட்டிய இந்த மார்க்கத்தில் இன்றைக்கு என்ன நடக்குது நாங்கள் பின்பற்றக்கூடிய சேகுகள் இமாங்கள் அவுளியாக்கள் என்று சொல்லி செங்கமலம் சோப்பு புடவை விரித்து எப்படி ஒரு நாட்டில் ஜனாதிபதியை வர வைப்பாங்களோ அதை மாதிரி சேகுமார பூ தூவி செங்கமலம் விரித்து பூமாலை போட்டு வரவேற்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம் ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க நாங்கள் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பியிருக்கிறோம் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லை ஷேகுமாருடைய காலை தொட்டு கும்பிடக்கூடியதை பார்க்குறோம் ஷேகுமார்களுடைய கையெடுத்து மோக்கக்கூடியதை பார்க்குறோம் ஷேகுமார்கள் மௌத்தா போனால் அந்த கபூர்களை தரிசனம் செய்யுது அந்த கபூர்களில் பேத்தி பிரார்த்தனை செய்யக்கூடியதை பார்க்குறோம் இதெல்லாம் நடக்குது அப்போ முஸ்லீம் என்று சொல்கின்றோம் மார்க்கத்துக்கு முரணான இணை வைப்புகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க எப்படி ஃபிரௌனை அந்த சமூகம் கடவுளாக ஏற்றுக்கொண்டாங்களோ அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம் அல்லாஹ்வை நம்புவதோடு அவர்களுடைய அந்த தலைவர்களை ஷேகுமார்களை வணங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகுது அப்படிதான் இப்போ இந்த அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய படிப்பினையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிதான் இருந்தாங்க ஃபிரௌனை வணங்கி கொண்டு ஃபிரௌனுடைய காலில் விழுந்து கொண்டு ஃபிரௌனோட கையை முத்தமிட்டு கொண்டு இப்படி தான் இருந்தாங்க ஆனால் அந்த சடன்லியா இறைவனுடைய அந்த ஆற்றலை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களே அவங்க தான் ஃபிரௌன் கிட்ட சொல்கிறாங்க தண்டித்தா தண்டிட்டு போ என்ன செய்ய போகிறாய் இங்கே தானே ஒன்றால் செய்ய முடியும் அங்கே வந்த ஒன்றால் செய்ய முடியுமா அங்கே ஒன்றால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லிட்டு அவங்க இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா திருமறைக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் என்ன பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் அந்த இஸ்லாத்தை சடன்லி ஏற்றுக்கொண்டாங்களே அவங்க ஃபிரௌன் கிட்ட சொல்கிறாங்க வமா தன்கிமு மின்னா இல்லா அன் ஆமன்னா பி ஆயாத்தி ரப்பினா லம்மா ஜாத்னா அவர்கள் ஃபிரௌன் கிட்ட சொல்கிறாங்க எங்கள் இறைவனின் சான்றுகள் எங்களிடம் வந்தபோது
அதை நாங்கள் நம்பினோமே, நம்பினோம் என்பதற்காக வேண்டி நீ எங்களை தண்டிக்கிறாய், தண்டிச்சா தண்டிட்டு போ என்று சொல்லிவிட்டு அவங்க இறைவனுக்கிட்ட ஃபிரௌன்கிட்ட இதை சொல்கிறாங்க, எங்களுடைய ரப்பினுடைய சான்றுகள் எங்களிடம் வந்ததனால நாங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டோம், அதனால் நீ தண்டிக்கிறாய், தண்டிச்சா தண்டிட்டு போ என்று சொல்லிட்டு அடுத்ததான் இறைவங்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அது அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்கிறாங்க, ரப்பனா அஃப்ரி அலைனா சப்ரன் வதவஃபனா முஸ்லிமீன். இறைவன்கிட்ட சொல்கிறாங்க, ஃபிரௌன்கிட்ட அப்படி சொல்கிறாங்க, சொல்லிட்டு இறைவன்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இறைவா எங்களுக்கு பொறுமையை தருவாயாக, எங்களை முஸ்லீமாக மன்னிக்க செய்து விடுவாயாக. யார் சொல்கிறாங்க, உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களே அவங்க இறைவனிடம் சொல்கிறாங்க, இறைவா இந்த ஃபிரௌன் எங்களை வந்து தண்டிப்பானே, அந்த தண்டிக்கும் போது அந்த வேதனையில் அந்த தண்டனைக்கு பயந்து மீண்டும் நாங்கள் ஃபிரௌனை கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மீண்டும் நாங்கள் ஃபிரௌனை வந்து அவன் சொல்கிறத நம்பி அவனோட போகக்கூடாது, நீ எங்களுக்கு பொறுமையை தந்துரு, அவன் என்னதான் செஞ்சாலும் செஞ்சால் செஞ்சுட்டு போடா என்று நாங்கள் அதை தாங்கி கொண்டு பொறுமை அறிக்கணும். அதோட சேர்த்து என்ன என்ன செஞ்சிடணும், நீ எங்களை இப்போ மௌத்தாக்குவாயே, மௌத்தாக்கும் போது எங்களை முஸ்லீமாகவே எடுத்துரு. எப்படி பிரார்த்தனை பாருங்க, இன்றைக்கு நாங்கள் அப்படி செய்கிறோமா, இந்த முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேரளவில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி செய்கிறாங்களா, முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்களிடத்தில் தொழுகையே இல்லையே பாருங்க, ஒவ்வொரு முஸ்லீம் வீடுகள்லையும் தொழுகை இருக்குதான்னு பாருங்க, எப்போ முஸ்லீம் ஆகுவாங்க தெரியுமா, வீட்டில் ஒரு ஜனாசா ஒன்று நடந்தா ஒரு மாதத்துக்கு ஒரு 40 நாளைக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் உம்மா மௌத்தா போனா, வாப்பா மௌத்தா போனா, கணவன் மாப்பிள்ளை மௌத்தா போனா, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி உம்மா மௌத்தா போனா, அதை நினச்சி நினச்சி கொஞ்சம் தொழுவாங்க. ஏன், சுபோக்கு பின்னால் ஆலியம் வந்து குர்ஆன் ஓதுவாரே, அதுக்காக வேண்டி எலும்பி தொழுதுட்டு இருப்பாங்க. 40 முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சு, கத்தம் கொடுக்கறது மார்க்கத்தில் ஆறாம், அந்த நிலைமையை சொல்கிறேன், இந்த அளவுக்கு இருக்குது தொழுகை எல்லாம் ஒன்றும் இல்லை. திருப்பி எப்போ முஸ்லீம் ஆவாங்க, வீட்டில் யாருக்காவது கல்யாணம் பேசும்போது யாராவது ஒரு சிங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகளுக்கு ஒரு சிங்கள மாப்பிள்ளையை பார்ப்பாங்களா, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை மகளுக்கு ஒரு ஹிந்து ஒரு தமிழ் மாப்பிள்ளையை பார்ப்பாங்களா, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகனுக்கு ஒரு சிங்கள பொண்ணு அல்லது ஒரு தமிழ் ஹிந்து பொண்ணு பார்ப்பாங்களா, இல்லை. அப்போ இஸ்லாமாவி முஸ்லீம் குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும், பேரில் முஸ்லீமாக இருப்பாங்க, வாழ்க்கையில் இஸ்லாமும் இல்லை முஸ்லீமும் இல்லை, இப்படி வாழக்கூடியதை பார்க்குறோம். ஆனால் அந்த இறைவனுடைய உறுதியான நம்பிக்கை இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க தான் இந்த இணையமைப்புக்கு போவாங்க. ஏன், அல்லாஹ் மட்டுமன்றது இல்லையே, சும்மா எதை எல்லாத்தையும் நம்பிட்டு போவாங்க, யார் எதை சொன்னாலும் அதை நம்பிட்டு போகக்கூடிய மாதிரிக்கு இன்றைக்கு மார்க்கம் என்ன செய்து வளைஞ்சு வளைஞ்சு பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகுது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவங்களோட வாழ்க்கையை பாருங்கள், எப்படியாப்பட்ட ஒரு படிப்பினை, அந்த நொடியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க ஃபிரௌனுடைய தண்டனைக்கு பயப்படலை, அவன் கொலை செய்வான் என்று பயப்படலை, அவங்க நொடியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஈமான் எப்படி இருந்துச்சு தெரியுமா, நாம் செய்தது அனைத்தும் பொய் தான், இதெல்லாம் வெறும் வித்தை தான், மூசாவுடைய ரப்பு செய்தது தான் உண்மை, நாங்கள் தோக்கடிக்கப்பட்டு விட்டோம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நொடியில் அவர்களுடைய ஈமானுடைய உறுதி எப்படி இருந்துச்சு, கொண்டா கொண்டுட்டு போ, சோதிச்சா சோதிச்சுட்டு போ, இங்கே தான் உன்னால் செய்ய முடியும் என்று அந்த உறுதி இருந்துச்சு, அதில் உங்களுக்கு அழகான படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதே ஃபிரௌனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு படிப்பினை அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அவர்களுடைய வரலாற்றில் நபியே அறிவியுடைய ஒரு படிப்பினை இருக்கின்றது சொல்கிறானே, இன்னொரு அந்த ஃபிரௌனுடைய சம்பவத்தோடு இருக்கக்கூடிய இன்னொரு படிப்பினை என்ன தெரியுமா, ஃபிரௌனுடைய மனைவியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய படிப்பினை. எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மக்களும் ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த குர்ஆன் வசனத்தை எந்த நாளும் படிக்கணும், ஒவ்வொரு நொடியும் படிக்கணும். ஏன், ஃபிரௌனுடைய மனைவியுடைய வாழ்க்கையில் ஆசியா அம்மையாருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு படிப்பினை, இதெல்லாம் நாம் கேட்ட சம்பவங்கள் தான், பயானில் கேட்ட வரலாறுகள் தான், ஆனால் இதில் படிப்பினை இருக்கின்றதே, அந்த படிப்பினை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் எடுக்கவேன். ஏன், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா மக்களுக்கு முன்னுதாரணமாக சொல்கிறேன்னு சொன்னால் இப்ராஹிம் நபியை சொல்லியிருக்கலாம். ஏன், உற்ற நண்பன், இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லும்போது என்னுடைய உற்ற நண்பன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான்.
இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் மட்டமேல அறிவில்லாத நிலைமையில இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அந்த அளவுக்கு புகழக்கூடிய இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை தான் நீங்க எல்லோருமே பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றான். அப்படியாப்பட்ட இப்ராஹிம் நபி அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கலாம், இந்த உலக மக்களுக்கு முன்மாதிரி என்னுடைய தூதர் இப்ராஹிம் தான் என்று சொல்லியிருக்கலாமே. இப்ராஹிம் நபியே சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லியிருக்கலாம், அல்லாஹ் தஆலா சொல்லல. அல்லாஹு தஆலா இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் மனித குலத்துக்கும் முன்னுதாரணமாக அல்லாஹு தஆலா ரெண்டே ரெண்டு பெண்களை தான் சொல்றான். ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு முன்மாதிரி. இவங்களோட வாழ்க்கையை பாருங்க, இவங்களை நீங்க பின்பற்றுங்க என்று அல்லாஹு தஆலா ரெண்டு பெண்களை பத்தி சொல்றான். ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அடுத்ததை யார சொல்றான், அல்லாஹு தஆலா நாடி இருந்தால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொல்லியிருக்கலாம். ஏன், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தூது செய்தி வந்ததிலிருந்து அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் இந்த கொள்கைக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி அனுப்புறான். முஹம்மதே நபியே, உங்களோட மனைவி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடம், நபியே இப்போ உங்களோட மனைவி கதீஜா அவர்கள் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு சாப்பாடு தட்டோட வருவாங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்க அல்லாஹு தஆலாவும் நானும், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இறைவனும் நானும் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. அல்லாஹ்வே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புறான் வஹியா. எப்படியாப்பட்ட ஒரு பெண், அல்லாஹு தஆலாவே சலாம் சொல்லி அனுப்புறேன்டா, அப்படியாப்பட்ட ஒரு தூய்மையான தியாகம் செய்த ஒரு பெண்மணி அந்த கதீஜா அலி அவர்களை அல்லாஹு தஆலா முன்மாதிரியா சொல்லியிருக்கலாம். கதீஜா இந்த உலக மனிதர்களுக்கு முன்மாதிரி சொல்லல. இப்ராஹிம் நபியுடைய மனைவி ஆசியாமியார் அவர்களை முன்மாதிரியாக சொல்லியிருக்கலாம். கணவன் பேத்து சொல்றாங்க, உங்களையும் பிள்ளையும் கொண்டு போய்த்து விட சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டுட்டு வராங்க, கைப்பிள்ளையோடு தியாகம் செய்கிறாங்க. அவர்களுடைய தியாகத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுன்ற கடமையை வந்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் கடமையாக்கி இருக்கின்றான். சக்தி இருக்கக்கூடிய பணபலம் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அது கடமையாக்கி இருக்கின்றான். அவர்களை பற்றி நாம் ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய தினத்திலும் பேசுகின்றோம். அப்படியாப்பட்ட பெண்ணை முன்மாதிரியாக இறைவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய மனைவியை ஆசியாமியார் அவர்களை இந்த உலக மனித குலத்துக்கு முன்மாதிரியாக அல்லாஹு தஆலா சொல்றான். என்ன காரணம், தன்னுடைய கணவன் தான் கடவுளுலே பெரிய கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஆட்சியாளர் அதிகாரம் இருக்கின்றது, அவன் நினைத்தவர்களை கொலை செய்கின்றான், நினைத்தவர்களை விட்டு விடுகின்றான். அவ்வளவு பலமும் இருக்கக்கூடிய ஃபிரௌனுடைய மனைவி என்று சொன்னால் எப்படியாப்பட்ட ஒரு பதவி, சும்மா சாதாரணமா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடைய மனைவி என்று சொன்னாலே எப்படி இருக்கும், ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு மாதிரியே மனைவி ஷாப்பிங் போனாலும் பின்னால் அப்படியே காட் போய் கொண்டிருப்பான். அந்த அளவுக்கு காட், ஜனாதிபதியுடைய மனைவி, ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகனுடைய மனைவி, எல்லா அந்தஸ்தும் இருக்கின்றது. எப்படி இருப்பா ஒரு பெண், சாதாரணமாக ஒரு கோடி இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் நல்ல செல்வந்தர் ஒரு கோடிபதியுடைய மனைவின்னு சொன்னால் எப்படியெல்லாம் இருப்பா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் ஆ வாங்கம்மா என்ன கதை, ஆ அந்த ஹாஜியாருடைய வைஃப், அந்த ஹாஜ் அவருக்கு தனி ஒரு சிறப்பு இருக்கு, நிறைய பேர் இருப்பாங்க, அவவை மட்டும் தனியை கூப்பிட்டு பேசக்கூடிய மாதிரி, தனியை வரவழைக்க தனியை வரவழைக்கக்கூடிய மாதிரி, கிட்ட போய்த்து கூப்பிட்டு ஆ வந்து இனி உட்காருங்க, அவங்களுக்கு உட்காருங்க, அவங்க சாப்பிட்டா அந்த சகனுக்குன்னு தனிய ஒரு கவனிப்பு, இப்படியெல்லாம் இருக்குமே. அப்படியேப்பட்ட கௌரவம் இருக்கக்கூடிய நாங்களே எந்த அளவுக்கு கெத்த காட்டுறோம். இது ஃபிரௌனுடைய மனைவி, கடவுள்னு சொல்லக்கூடியவன மனைவி எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். அப்படியாப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாமியார் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ அடுத்தவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே கையை வெட்டுவன், காலை வெட்டுவன், கொலை செய்வன்னு சொல்கிறான். தன்னை மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா கேவலம் தானே அவனுக்கு, என்ன நீ ஃபிரௌன் கிட்ட கேட்பாங்களே, ஃபிரௌனே நீ என்ன பேசுகிறாய், உன்ட மனைவியை மூசாவுடைய ரப்ப ஏற்றுக்கொண்டாவே, நீ என்ன என்னங்கிட்ட எங்கள்கிட்ட வந்து கேட்க அப்படி கேட்பாங்களே. அந்த அளவுக்கு மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவன் வெக்கப்பட்டு கேவலப்பட்டு கோபம் அடைகிறான். அப்படியாப்பட்ட ஃபிரௌன் மனைவியை வந்து தண்டிக்கிறான். அடுத்தவர்களுக்கு என்ன தண்டனையோ அதே மாதிரி தண்டனை, அதே மாதிரி சோதனை. அந்த அளவு சோதனைகளிலும் அந்த ஆசியா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. எப்படியாப்பட்ட பிரார்த்தனை தெரியுமா, ஃபிரௌனுடைய மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க அல்ல இறைவனிடமே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, அவங்க அந்த ஃபிரௌனுடைய மனைவி சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ரப்பி பினி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா,
இறைவா எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை தந்துரு. இந்த ஃபிரௌனுடைய மாளிகை, இந்த ஃபிரௌனுடைய மனைவின்ற ஆடம்பரம், இந்த வாழ்க்கை, இது ஒன்றுமே எனக்கு தேவையில்லை, சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை தந்துரு என்று சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. இந்த க பைத்தல் ஃபில் ஜன்னா வ நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்ஜினி மின் அல் கௌமி ஸாலிமீன். ஃபிரௌனுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க, என் நிறைவா சொர்க்கத்தில் உன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை எழுப்புவாயாக, ஃபிரௌனிடமிருந்தும் அவனது சித்திரவதையிலிருந்தும் என்னை காப்பாயாக என்று சொல்லிட்டு அநீதி இழைத்த கூட்டத்திலிருந்து என்னை காப்பாயாக என்ற பிரார்த்தனை செய்கிறாங்க. யார், பெரும் காஃபிரிலே பெரும் காஃபிர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன், நான் தான் கடவுளிலே பெரிய கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன், அவனுடைய மனைவி இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறாங்க. இதை இறைவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த வரலாற்று சம்பவத்தை எங்களுக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகின்றான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுத்தாலா சொல்கின்றான், முகமதே இவர்களுடைய வரலாற்றில் அறிவுடையோருக்கு, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அழகான ஒரு படிப்பினை இருக்கின்றது. இந்த ரெண்டு குர்ஆன் வசனத்தையும் எடுத்து பாருங்கள், இந்த இரண்டு சம்பவங்களையும் எடுத்து பாருங்கள். அவர்கள் பிறப்பிலே காஃபிர்கள், அவர்களுடைய வாழ்க்கை காஃபிராக இருந்தார்கள், இணை வைப்பாளர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இடையிலே இறைவனை நம்பி, இறைவனுடைய ஆற்றலை பார்த்து, இறைவனுடைய தூதர் அவர்கள் அந்த செய்த பிரச்சாரத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவனிடத்திலே செய்யக்கூடிய இரண்டு பிரார்த்தனையை பாருங்கள். முதலிலே அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், யாரு, அந்த நொடியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஃபிரௌன் கூட்டிட்டு வந்த அந்த சூனியக்காரர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க, இறைவா இவன் என்னதான் எங்களை சோதித்தாலும் எங்களுக்கு பொறுமையை தந்துரு, மரணிக்கும் போதும் முஸ்லீமாக எங்களை மரணிக்க செய்துவிடு. ஃபிரௌனுடைய மனைவி பிரார்த்தனை செய்கிறாங்க, இறைவா இந்த ஃபிரௌனுடைய வீடு மாளிகை இது ஒன்றுமே எனக்கு தேவையில்லை, இவர்களிலிருந்து என்னை, இவங்களுக்கிட்ட இருந்து என்னை பாதுகாத்து சுவர்க்கத்தில் என்ன ஒரு வீட்டை கட்டிடு, வீட்டை எழுப்பிவிடு என்று சொல்கிறாங்களே, அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு, அந்த அவர்களுடைய ஈமானுடைய அந்த உறுதி, அந்த கணம் இப்போ இருக்கக்கூடிய பரம்பரை முஸ்லீமாக இருக்கக்கூடிய எங்கள்கிட்ட இருக்குதா? இதை நாம் படிப்பினையாக எடுக்க வேண்டும். இந்த படிப்பினைக்கு தான் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாலே வாழ்ந்த பெரும் அந்த நபிமார்களுடைய அந்த சமூகத்தினுடைய வரலாறு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதே மாதிரி அல்லாஹு தஆலா அந்த 18வது அத்தியாயத்தில் குகைவாசிகளை பற்றி பேசுகிறான். இந்த ஒரு ஜும்மால இந்த அவ்வளவு சம்பவம் பேச முடியாது. குகைவாசிகள் இளைஞர்களை பத்தி பேசுறானே, அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஈமானுடைய உறுதியின் காரணமாக அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். யாசின் என்ற அத்தியாயத்தில் ஒரு மனிதனுடைய ஒரு ஊர் ஒரு ஊர் தொங்கலிலிருந்து நபிமார்களோடு வந்து பிரச்சாரம் செய்த ஒரு மனிதர், அவர் கொல்லப்பட்டதன் பின்னார் அல்லாஹு தஆலா அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த சம்பவம், இதெல்லாம் எதை சொல்லுதுன்னு சொன்னால், அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த கொள்கையுடைய உறுதி, இறைவனுடைய நம்பிக்கையினுடைய உறுதி, இது எல்லாம் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் எங்களுக்கு தந்தது, அதை படித்து பின்பற்றுவதற்காகவே அல்ல. அதனால் தான் அல்லாஹு தஆலா கேட்குறான், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா, அஃபலா யத்த தப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா என்று அல்லாஹு தஆலா கேட்குறான். நாம் இங்கே குர்ஆனை சிந்திக்கிறோம், குர்ஆனை உயிரோடு இருக்கும்போது படித்து சிந்திக்காமல் மௌத்தா போனதுக்கு போகிறோம், மையத்துக்கு பக்கத்தில் இருந்து குர்ஆன் ஓதக்கூடிய நிலைமைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டு விட்டது. படிப்பினை இருக்கின்றது, இந்த வரலாறை படிங்க, உங்களுக்கெல்லாம் படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். நாம் இதை ஒரு ஜனாசாக்கு பக்கத்தில், ஒரு மையத்துக்கு பக்கத்தில் போய்த்து ஓதக்கூடிய நிலைமைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாங்கள் துரதிருஷ்டவாசிகள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த வரலாற்று படிப்பினைகளை படித்து எங்களுடைய வாழ்க்கையில் ஈமானோடு உறுதியோடு வாழ்ந்து அந்த ஒரு இறைவனை எந்த நொடியிலும் அந்த நம்பிக்கையை இழக்காமல் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்து எங்களும் அந்த ஃபிரௌனுடைய சபையிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தாருங்களே, இறைவா மரணிக்கும் போது எங்களை முஸ்லீமாக மரணிக்க செய்து விடுன்னு, அதே போன்று நாமும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா இந்த நொடியிலும் நான் உன்னுடைய கலாமை படித்து என்னுடைய உள்ளத்தில் ஈமானை உறுதியாக்கி விட்டேன், அந்த உறுதியை ஒருபோது நீ குறைத்து விடாதே, நாம் மரணிக்கும் போது உன்னிடத்திலே ஒரு சிறந்த ஒரு முஸ்லீமாக வந்து சேர வேண்டும் என்ற அந்த ஈமான உறுதியோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்தரப்புரிவானாக. வாஹிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.